சமூக சேவையில் ஈடுபடும் நபர்களுக்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் ஒன்றிய மாநில அரசுகள் பல்வேறு விருதுகளை வழங்கி வருகிறது. அதை பயன்படுத்தி ஒன்றிய அரசின் விருதை பெற்றுத் தருவதாக கூறி ஒருவர் மோசடியை அரங்கேற்றியுள்ளார். மோசடி மன்னன் சிக்கியது எப்படி? கோவை புதூரில் வசிப்பவர் பிரபு இன்டர்நேஷனல் யூனிசெஃப் கவுன்சில் என்ற பெயரில் ஒரு அமைப்பை தொடங்கி நடத்தி வருகிறார். சர்வதேச யூனிசெஃப் அமைப்புக்கும் இந்த அமைப்புக்கும் எந்த தொடர்பும் இல்லாத நிலையில் அதே போன்று லோகோவை வடிவமைத்து அமைப்பை நடத்தி வந்துள்ளார். தனது இன்டர்நேஷனல் யூனிசெஃப் கவுன்சில் அமைப்பு மூலம் தனி நபர்களுக்கு கௌரவ டாக்டர் பட்டங்களை வழங்கியதாகவும் தெரிகிறது. மேலும் மருத்துவர்கள், தொழில் நிறுவனங்களை நடத்தும் பெரிய மனிதர்களை அணுகி சமூக சேவையில் ஈடுபடுவோருக்கு வழங்கப்படும் குடியரசுத் தலைவர் விருது, ஒன்றிய அரசு விருதை வாங்கி தருவதாக கூறியிருக்கிறார். அதற்கு நன்கொடை கொடுக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். அதை நம்பி 10க்கும் மேற்பட்டவர்கள் அவரிடம் சுமார் 15 லட்சம் ரூபாய் வரை டிடியாக நன்கொடை கொடுத்ததாக கூறப்படுகிறது. பணத்தை பெற்றுக்கொண்டு விருது வழங்காததால் நன்கொடை தந்தவர்கள் பிரபுவிடம் கேட்டிருக்கின்றனர். பிரபு முன்னுக்கு பின் முரணாக பேசவே வழக்கறிஞர் மூலம் குனியமுத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் அடிப்படையில் குனியமுத்தூர் போலீசார் விசாரணை நடத்தியதில் அவர் இதேபோல் பலரை ஏமாற்றி மோசடி செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து பிரபுவை காவல்துறையினர் கைது செய்தனர். நான் எல்லாமே டிராப்டாக தான் கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய்க்கு 9 பேர் என்னிடம் மூலம் ஏமாந்துருக்காங்க. ஆகவே இதுபோல் யாரும் மக்கள் இவர்களிடம் இந்த ஏமாற்று பிறரிடம் ஏமாறக்கூடாது. அரசு உடனடியாக அவர்களுடைய சொத்துக்களை முடக்கி பணத்தை பாதிக்கப்பட்டவர்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டும் என்று நான் மிக பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். போலியாக சர்வதேச அமைப்பை தொடங்கி பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டதாக பிரபுவின் மீது பலர் புகார் அளித்துள்ளனர். இதனால் அவரது மோசடி குறித்தும் அவருக்கு பின்னால் வேறு யாரும் இருக்கிறார்களா என்பது குறித்தும் காவல்துறையினர் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.